ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 65x51 உள்ள ஒரு கிராஸான லேண்டில் நம்ம எப்படி வந்து பில்டிங் வந்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கிளைண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேற்கு புறத்தில் வந்து 65 அடி நமக்கு வந்து அகலம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடில் வந்து 51 அடியும், அதே மாதிரி நார்த் சைடு பார்த்திங்க அப்படின்னா 33 அடியும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா 59 அடியும் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வீடு வந்து பிளான் பண்ணணும். ரெண்டு வீடுமே வந்து நமக்கு 2 BHK வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு ரெண்டல் பர்பஸ் தான் விட போகிறோம். அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்த் ஃபேஸிங்கும், இன்னொரு வீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரோடு வந்து இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ரோடு வருது. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ரோடாக இருக்குது. ஸோ இது வந்து கார்னர் சைட் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த கிராஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா குபேர மூலை தான் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து இழுத்துருக்கு. அதனால் வந்து நம்ம நார்மலாக வந்து சதுரிச்சு வந்து நம்ம கட்டிடுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ ரெண்டில் பிரித்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா 1105 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதில் வந்து முன்னாடி வந்து ஒரு 40 கோ கொடுத்துருக்கோம். ஸோ 40 கோ வந்து உள்ளே வரப்போ ஹால், ஸோ ஹால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17x10 அப்படின்னு ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹால்லேருந்து நம்ம நினைக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூம் வந்து 10x10, அடுத்தது வந்து பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம், ஒரு டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறை கொடுத்துருக்கோம். ஒரு பூஜை அறை பார்த்திங்க அப்படின்னா 6x4.5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்னி மூலையில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ 10x16 ஒரு பெரிய பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈசானி மூலையில் கொடுத்துருக்கோம். பட் வந்து என்னென்னா இந்த ஃபுல் சைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து அக்னி மூலையை ஒட்டி வரும். பட் வந்து இந்த ஒரு ஸ்பிளாட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கிச்சன் வந்து நம்ம சலமூலையில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம சலமூலைக்கும் அக்னி மூலைக்கும் நடுவில் வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து ஒரு ஸ்டோரும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது இங்கே வெளியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ், அதாவது நம்ம குபேர மூலையில் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த இடத்துல வாயு மூலையில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுக்க முடியாதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த குபேர மூலையில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சவுத் ஃபாஸ்ட் ஏறி அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்டு திரும்பி திரும்ப வந்து நார்த்து பார்த்து ஏறுற மாதிரி வந்து நம்ம டாக் லெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங். ஸோ ரெண்டாவது பில்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் வந்து கட்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே வந்து முன்னாடி ஒரு 40 கோ இருக்குது, 16x10 அப்படின்னு இருக்குது. அதுலேருந்து உள்ளே வரப்போ வந்து ஹால், ஸோ ஹால் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 17x11 ஹால் இருக்குது. ஹால்லேருந்து நேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூம் வந்து 10x10, அதுலேருந்து வந்து அட்டாச்சு பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த சைட்டுக்கு பேர முறையில் கொடுத்துருக்கோம், அதாவது 10x17 கொடுத்துருக்கோம். அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்து கிளையே வந்து ஒரு 6.5x4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹால்லேருந்து உள்ளே வந்தோடனே நம்ம ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா 10x8 அப்படிங்கிற கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் வந்து நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணல, இருந்தாலும் வந்து கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10x8 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இந்த பார்த்து ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், அதாவது அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம். இந்த பிளாட்டில் அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம். ஸோ இதே அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சவுத்தில் ஏறி அடுத்து வந்து திரும்ப ஈஸ்ட்டுக்கு திரும்பி அடுத்து வந்து நம்ம நார்த்து பார்த்து ஏற மாதிரி வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ரெண்டல் பர்பஸ் கொடுக்குறனால ஒன்று வந்து நம்ம நார்த் ஃபேஸிங்க்கும் இன்னொன்று வந்து வெஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிராஸ் எல்லாமே செக் பண்ணி நம்ம கரெக்டாக சதுரிச்சு தான் வந்து கட்டியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வாஸ்துப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டு வர்றதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி கட்டு இந்த மாதிரி கட்டுலாம் வர்றதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வாஸ்துப்படி இந்த மாதிரி கட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. பட் வந்து வேறு வழி இல்லை, இந்த இடத்துல வந்து நமக்கு சைட்டு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கட்டு வரதை பார்க்குறோம். ஸோ இந்த கட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம குபேர மூலை வளர்ந்தும் அடுத்த மூலை பார்த்திங்க அப்படின்னா வாயு மூலை வந்து கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்குது. இதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஒருவேளை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் வர்றப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடக்கூடாது, அதாவது குபேர மூலை உள்ளே போயும் அடுத்து வாயு மூலை வந்து வெளியில் வந்து வளர்ந்தும் வந்து வந்துடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டியது. அதனால தான் வந்து இந்த சைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா குபேர மூலை அதிகமாகவும் இந்த வாயு மூலை கம்மியாக இருக்கும், அதனால தான் வந்து நம்ம கட்டியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.